இலங்கையில் கட்டுப்படுத்த முடியாத மக்கள் போராட்டம், ஊழியர்கள் வேலை நிறுத்தம், தொடர்ந்து உயரும் விலைவாசி, இப்படி பல காரணங்களுக்காக மக்கள் அந்த நாட்டு அரசின் மீது கோபத்தில் உச்சத்தில் இருக்கும் வேளையில் இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே வெள்ளிக்கிழமை இரவு இரண்டாவது முறையாக அவசரகால நிலையை அறிவித்தார். ஆனால் கிட்டத்தட்ட இந்தியாவை சுற்றியுள்ள மூன்று நாடுகளும் இதே போன்ற பொருளாதார நெருக்கடியில் தான் உள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளும் சீனாவின் நட்பு நாடுகளுமான இலங்கை, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளில் ஒரே நேரத்தில் பொருளாதார நிலை மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளது. இந்த நிலைக்கு முறையற்ற நிர்வாகம், அதிகரித்து வரும் வெளிநாட்டு கடன் மற்றும் உணவு எரிபொருள் பணவீக்கம் ஆகியவை தான் முக்கிய காரணமாக உள்ளது. இதைவிட முக்கியமாக பொருளாதார அழுத்தத்தில் உள்ள இந்த மூன்று நாடுகளும் ஜின்பிங் தலைமையிலான சீன அரசு சீன பெல்ட்ரோட் முயற்சியில் முக்கியமான பங்கு வகித்தது. மேலும் சீன எக்ஸிம் வங்கியில் மிகப்பெரிய அளவிலான தொகையை வணிக கடனாக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவை சுற்றியுள்ள இந்திய மூன்று நாடுகள் பொருளாதார நெருக்கடி மூலம் இந்தியாவிற்கு புதிய சவால்கள் உருவாகியுள்ளது. ஏனெனில் இந்த நாடுகளில் உள்ள மக்களின் பிழைப்புக்காக இந்தியாவுக்கு அகதிகளாக வரக்கூடும். இந்தியாவின் பொருளாதாரம் ஏற்கனவே தடுமாற்றத்தில் இருக்கும் போது இது கூடுதல் சுமையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இலங்கையிலிருந்து வரும் மக்களை தமிழ்நாடு அரவணைத்து தேவையான உதவிகளை செய்து வரும் நிலையில் நேபாளத்திலிருந்து எல்லைகளுக்கு கடந்து மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வர துவங்கியுள்ளனர். இம்ரான்கான் வெளியேறிய பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் ஷோபா ஷெரீப் தலைமையிலான ஆட்சி அமைந்த பின்பு சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனான நட்புறவு மேம்பட்டு உள்ளது. இதன் வாயிலாக இரு நாடுகளிடமிருந்து கடன் பெற்றுள்ளது. இலங்கை, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளின் இந்த நிலை கடந்த மாதமோ கடந்த வருடமோ உருவாகவில்லை. நீண்டகால அடிப்படையில் பல தவறான நிர்வாக முடிவுகளின் வாயிலாக இந்த மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையிலிருந்து மீண்டு வர பெரிய அளவில் உதவிகள் இந்த மூன்று நாடுகளுக்கு தேவை. அதே வேளையில் சீனா, இந்தியா மூன்று நாடுகளுக்கும் நிதியுதவி அளிக்க முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் சர்வதேச நிதியில் அமைப்புகளும் இந்திய அரசின் உதவிகளை தான் நம்பியுள்ளது. மேலும் இந்த மூன்று நாடுகளின் நிலையை பார்த்த பின்பு அடுத்து யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. நன்றி.